நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே திரு ரா கணபதி எழுதிய நூலிலே இருக்கக்கூடிய மகாபெரியவர் சார்ந்த மடம் சார்ந்த பல அரிய செய்திகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அகிலாண்டேஸ்வரி அம்பாளுக்கு காது தாடங்கம் சார்த்திய விதத்தில் நேரிட்ட வழக்கு, அதனால் ஏற்பட்ட காலதாமதம், அந்த காலதாமதத்தை ஒட்டி ஏற்பட்ட ஞானம், இவைகளை நேற்று சிந்தித்தோம். இன்றைக்கு மடம் கைதான கதை என்று பெரியவர் சொன்ன ஒரு விஷயம். பெரியவர் எப்பொழுதுமே இரவு எல்லோரும் பூஜையெல்லாம் முடிந்து எல்லோரும் வந்து சென்று விட்ட பிறகு ஒரு 10 மணிக்கு மேலே விஸ்ராந்தியாக உட்கார்ந்து தன்னுடைய சீடர்களோடு மனம் விட்டு சிரித்து பேசுவார். அது எப்போவாவது நடக்கும். அப்படி பேசும்பொழுது அதற்கு காலம் அனுமதிக்கணும். அன்றைக்கு பொழுது எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதற்கு பின்னால். தினந்தோறும் இப்படி அரட்டை கச்சேரி நடக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அபூர்வமாக இந்த நாட்கள் நடக்கும். அப்போது பல விஷயங்கள் பேசப்படும். எப்பொழுதுமே மனம் விட்டு ஏகாந்தமாக பேசும்பொழுது நம் நினைவுகளில் பல பழைய நினைவுகள் அகப்படும். அதையெல்லாம் சொல்லி மகிழ்வோம், பகிர்ந்து கொள்வோம். இதெல்லாம் மனித மனத்தினுடைய இயல்பு. பெரியவரும் மனிதர் தானே, மனித தெய்வம் ஒருபடி மேலே. அப்படி அவர் தான் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாமும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்வார். அப்படி ஒரு நாள் பேசும்பொழுது தான் சொல்கிறார், அவர் இந்த மடம் அரஸ்டாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். என்ன தவறு செய்து கைது ஆனது? மடத்தை எப்படி ஒருத்தர் கைது செய்யலாம்? மடம் அப்படின்னா தப்பு பண்ணிடுதா அப்படின்னு பல கேள்விகள். எல்லாவற்றையும் சஸ்பென்ஸாக வைத்து பெரியவர் சொல்கிறார். 1900 ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் தஞ்சாவூரை மராத்திய அரசர்கள் ஆண்டி செய்த நேரம், குறிப்பாக சரபோஜி வம்சம் தஞ்சாவூரை ஆட்சி செய்து கொண்டிருந்தது. இப்பொழுது கன்னட தேசத்தில் இருந்து ஒய்சள பிராமணர்கள் பலர் வந்து தஞ்சாவூரை சுற்றி குடியேறி தங்களுக்குள்ளே அவர்கள் கன்னடம் பேசிக்கொண்டாலும் தமிழையும் தெரிந்து கொண்டு தமிழையும் பேசி அவர்கள் வந்து கோவில்களிலே பணியாற்றி வேத முழக்கங்கள் செய்து வேதம் வாழவும் ஆலயங்களிலே அறக்காரியங்கள் நடக்கவும் பெரிய துணையாக இருந்தார்கள் அப்படிங்கிறார். இந்த ஒய்சள பிராமண ஒரு குடும்பத்திலே கன்னடத்திலிருந்து வந்தவர் தான் நம்முடைய பெரியவரும் கூட. கன்னடம் தான் மகாபெரியவருடைய தாய்மொழி. ஆனால் பெரியவர் அந்த தாய்மொழிக்கும் மேலாக தெலுங்கும் பேசுவார், ஹிந்தி பேசுவார், சமஸ்கிருதம் பேசுவார், தமிழ் பேசுவார், ஆங்கிலம் பேசுவார். பெரிய பன்மொழி வித்தகர் நம்முடைய பெரியவர் அவர்கள். இந்த மடம் கைதான கதை அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் அப்படின்னா, அவர் சொல்கிறார் இது வந்து ஒரு வேடிக்கையான கைது. மடம் வந்து அகிலாண்டேஸ்வரி கோயில் தாடங்க விஷயத்தில் வழக்குக்கே நிறைய செலவு செய்து விட்டது. 5-6 வருஷம் வழக்கு நடந்ததுன்னு சொன்னால் எவ்வளோ செலவாயிருக்கும். பெரிய அளவில் வருமானம் இல்லை. சில நேரங்களில் அன்றைய பூஜைக்கு கழுத்தை பிடிக்கும் அந்த அளவுக்கு தான் வருமானம் இருந்தது. அதனால் மடத்துக்கு வந்து கடனும் சேர்ந்து விட்டது. அன்றாட நடவடிக்கைகள் செய்ய முடியாத அளவிற்கு ஒரு பக்கம் கடன் வேறு சேர்ந்து விட்டது. அப்போது அந்த மடத்தினுடைய இளைய மடாதிபதி, பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கீழே இன்னொருத்தர், அந்த இளைய மடாதிபதி இருக்கார், அவர் வந்து மடம் இப்படி ஒரு இக்கட்டில் சிக்கலில் இருக்கிறதே, இதை நீக்க வேண்டாமா, நீக்கி மடத்துக்கு வந்து ஒரு நித்திய வரும்படி ஏற்பாடு செய்து பூஜைகள் தடையில்லாமல் நடப்பதற்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசிக்கிறார். யோசித்து அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். எப்பொழுதுமே இதை போன்ற சந்தர்ப்பங்களில் யாராவது பணக்காரர்கள் கை கொடுத்தால் காரியங்கள் நடந்துவிடும். குறிப்பாக அரசர்கள் மடத்தை ஆதரித்தால்
இந்த பிரச்சனை ஒரு நொடியில் தீர்ந்துவிடும். அதனால் நாம் ஏன் வந்து சரபோஜியை போய் பார்த்து அவரிடம் உதவி கேட்கக்கூடாது? அவரும் ரொம்ப பக்திமான், அந்த வழியில் தானே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு குதிரை மேல் ஏறிக்கொண்டு, ஏன்னா அந்த மடாதிபதி பட்டத்திற்கு வருவது முன் இளம் பிராயத்தில் குதிரையாற்றமெல்லாம் கற்று வைத்திருந்தார். ஒரு நாள் மடத்திலிருந்து என்ன பண்ணிட்டார்னா, காவி உடை தரித்த சன்னியாசி குதிரை மேல் ஏறிக்கொண்டு கிளம்பிவிட்டார். யார? சரபோஜியை பார்க்கறதுக்கு. சரபோஜியை போய் சந்திக்கிறார். சரபோஜியும் அவரை வரவேற்கிறார். அப்போ சரபோஜிக்கிட்ட அவர் சொல்கிறார், இந்த மாதிரி மேடம் வந்து நிறைய பொருளாதார ரீதியாக ரொம்ப நலிந்த நிலையில் இருக்கிறது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. அது வந்து தன்னுடைய கடமைகளை, அன்றாட கடமைகளை எந்த விதமான தடையும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய கடன்லாம் நீங்கி அதற்கு பொருள் வேண்டும். அதனால் மடத்திற்கு தேவையான அளவு பொருளை ஒரு தனி மனிதனை விட ஒரு அரசனால் ரொம்ப சுலபமாக கொடுக்க முடியும். அதனால் நீங்கள் கொடுத்து உதவி செய்தால் நன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறார். உடனே சரபோஜி என்ன பண்ணியிருக்கணும், ஆஹா இது ஒரு நல்ல வாய்ப்பு, நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் அப்போ தான் புதுசாக அவரும் வந்திருக்கார் பொறுப்புக்கு. அவர் என்ன சொல்லிட்டார், ஒரு 3 நாள் எனக்கு அவகாசம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் 3 நாள் அங்கேயே தங்கியிருக்கார். 3வது நாள் சொல்கிறார், இங்கே என்னுடைய நிலைமையே சரியில்லை, என்னுடைய அரசாங்க கஜானாவும் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு, அதனால் என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்ட்டார். இளைய மடாதிபதி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேரில் வந்தால் காரியம் நடந்துவிடும் அப்படின்னு தான் வந்திருக்கார். ஆனால் அவருக்கே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். வந்தவர் போகும்பொழுது தான் தன்னுடைய குருவிடம், பெரிய மடாதிபதியிடம் சொல்லாமல் போனோம். அதுக்கு என்ன காரணம்னா, அவரை சந்தோஷப்பட வச்சு, அதாவது பணம் வாங்கி கொண்டு வந்து, பொருளை வாங்கி கொண்டு வந்து, கடனை அடைத்து எல்லாவற்றையும் செய்து செம்மைப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு பெரியவரிடம் சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும், அவருக்கு வந்து ஒரு ரகசிய சந்தோஷம் தரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவர் வந்து குருநாதர்கிட்ட சொல்லலை. மற்றபடி குருவுக்கு சொல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆனால் இப்பொழுது அப்படி போய் செய்த காரியம் இருக்க, அது அவர் கொஞ்சமும் எதிர்பார்க்காத நிலையிலே தோல்வியில் முடிந்து விட்டது. இப்போ இதையும் வந்து சொல்லுவதா வேண்டாமா என்று பலமுறை யோசித்து விட்டு, இல்லை இல்லை இனிமேல் எதையும் மறைக்க வேண்டாம் என்று பெரிய மடாதிபதியை சந்தித்து, தான் சரபோஜியை சந்தித்தது, மடத்தின் நிலையை சொன்னது, அவரிடம் உதவி கேட்டது, அவரும் நான் செய்கிறேன் என்று சொன்னது என்று எல்லாவற்றையும் சொல்லுகிறார். செய்ய முடியல என்று சொன்னது என்று எல்லாவற்றையும் சொல்லுகிறார். உடனே பெரிய மடாதிபதி சொன்னார், நம்ம எல்லாம் வந்து நம்மை மட்டுமல்ல இந்த உலகத்தையே, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் வழிநடத்துகிறவள் அந்த அம்பாள். அவள் வந்து நம்மளை வந்து எப்படி கொண்டு போக செல்ல விரும்புகிறாளோ அப்படித்தான் இந்த மடம் செல்லும். இது அவளோட சொத்து, இந்த மடம் என்பதே அவளோடது. அதனால் நமக்கு ஒரு குறை அல்லது ஏதாவது ஒன்று என்று சொன்னால் நாம் அவகிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அது கூட தப்பு, நாம் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னு சொன்னால், அவதான் எல்லாவரையும் படைத்தாள், இந்த உலகத்தை படைத்தாள், நம்மை சுற்றி வாழ்கின்ற மனிதர்கள், நாம் உண்ணுவதற்கான தாவரங்கள், இப்படி நிறைய எல்லாவற்றையும் படைத்த அவளுக்கு நமக்கு ஒரு அப்பா அம்மா கொடுத்தா, உடன்பிறப்புகளை கொடுத்தா, ஊர் கொடுத்தா, மொழி கொடுத்தா, நாம் சாப்பிடுவதற்கு உணவு கொடுத்தா, இப்படி எல்லாவற்றையும் அவள் நம்மளை கேட்டுக்கொண்டு கொடுக்கல, அவள் ஏற்கனவே கொடுத்து வைத்திருக்கிறாள், நாம் அவள் கொடுத்ததைத்தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். பூமியை அழகாக ஒரு சீரான வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்தந்த காலத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடந்து விடுகிறது. மழைக்காலத்தில் மழை பெய்கிறது, வெயில் காலத்தில் வெயில் அடிக்கிறது, பனிக்காலத்தில் பனி என்று இயற்கை அவளுடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அம்பிகைக்கிட்ட நாம் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவளிடம் நாம் வந்து ஒப்படைத்து விட்டால் போதும். இங்கே இந்த மடத்தினுடைய எழுநிலைமையை கூட காரணம் இல்லாமல் இல்லை, அவள் பார்த்து கொள்வாள் என்று எண்ணாமல் நான் போய் என்ன செய்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னு நல்ல எண்ணமாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு நான் இருக்குது, நான் செய்கிறேன், நான் பண்ணுறேன் அப்படின்னு, அதற்குத்தான் இப்பொழுது அடி விழுந்திருக்கிறது என்று அந்த பெரியவர் இளையவருக்கு
நடந்ததற்கான காரணங்களை எல்லாம் சொல்லி விளக்கி கூறி அம்பாள் இருக்கிறாள், அவளிடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம், அவள் நிச்சயமாக பார்த்து கொள்வாள். நாமே அம்பாளை நம்பலை அப்படின்னா நம்மளை வேறு யார் நம்புவா? நாம் மற்றவர்களை எப்படி நம்ப சொல்லுவது அப்படின்னு கேட்கும்பொழுது இளையவர் பெரியவரிடம் ஒரு பாடம் கற்றுக்கொள்கிறார். அவர் ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணிடலை, தான் ஏன் அப்படி நடந்து கொண்டே நம்பதற்கு மிகச்சரியான காரணத்தை எல்லாம் சொன்னார். இருந்தாலும் குருவுக்கு தெரியாமல் அப்படிங்கிறது ஒரு பிழை தான். அதனால் அதையும் மீறி அந்த குரு ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, அவர் மன்னிச்சுட்டு சொல்கிறார். நிச்சயமாக அம்பாளிடம் விட்டு விட்டால் அவள் பார்த்து கொள்வாள், நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் பார்த்து கொண்டாளா? நல்லது நடந்ததா? அதற்கு பிறகு மடத்தினுடைய கடன்லாம் தீர்ந்ததா? என்ன ஆச்சு? பெரிய கேள்வி அல்லவா? நாளை வரை காத்திருங்கள், தொடர்ந்து குருவே காம கோட்டி குருவே.